யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 14-22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்துவிட்டாய், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது, என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாயிருக்க கண்டேன், நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையில் நான் திருடனை போல வருவேன், நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர், அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள், அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன், மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். லவோதிகாயில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமுமானவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும், இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிற காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன், வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துறையார். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன், வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன், வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன்.
நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறா. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றென்றும் நிலைத்திருப்ப. வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோர்க்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வீற்றிருக்கும் உரிமை அளிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 19வது பிரிவு 19-லே முதல் 10 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்கு ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடனே அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார். அவரோ விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவருமே, பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கையை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.